இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம். இந்த படம் 2021ல வந்தது. இந்த படத்தோட பேரு ஜங்கிள் க்ரூஸ். அமேசான் ரிவரை தாண்டி போனோம்னா சந்திரனோட கண்ணீரால உருவான இந்த அதிசய மரத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மரத்துல பூக்குற ஒவ்வொரு பூக்கும் அவ்வளோ சக்திகள் இருக்கு, நிறைய மருத்துவ குணத்துக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம சபிக்கப்பட்டவங்களெல்லாம் அந்த சாபத்துல இருந்து விடுவிக்கும். அந்த பூவை தேடி நிறைய பேர் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து டிராவல் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. இதுல இவனோட பேர் அக்யூர். இவனும் இவனோட படைகளும் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க. இந்த அதிசய மரத்தை பாதுகாக்கிறது அமேசான் காடு. அந்த காட்டை பாதுகாக்கிறவங்க தான் இந்த பழங்குடியினர். இவங்க கிட்டதான் அந்த இடத்துக்கு போறதுக்கான அம்புக்குறி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேக்குறான். ஆனா அவங்க தராததுனால அந்த இடத்தவே அழிச்சிட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனா அந்த காடு இவங்க யாரையுமே தப்பிக்க விடல. இதெல்லாம் முன்னாடி நடந்தது. இவனோட பேரு மெக்ராக்கர். இப்போ இவன் அந்த காட்டுக்கு போறதுக்கான வழியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். அங்க போய் நமக்கு அந்த பூ கிடைச்சது அப்படின்னா அது நிறைய டிசீஸ் குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த அம்புக்குறியை எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த அம்புக்குறி இப்ப இந்த பிளேஸ்ல தான் இருக்கும். இவளோட பேரு லில்லி, அவனோட தங்கச்சி. இவ படிக்கிட்டு நின்று இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க யாருமே இதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயத்த அவ ரியலைஸ் பண்றா. ஓகே, இதுக்கு மேல இங்க நின்று நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்மளே நேரா போய் அம்புக்குறியை எடுத்துருவோம் அப்படின்னு அவ போறா. அந்த ஹால்குள்ள எப்படி நுழையணும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கா. அவ அப்படி போகும்போது பிரின்ஸ் ஜோஷம் அப்படின்றவனை மீட் பண்றா. அவனுக்கு லில்லி யாருன்னு தெரியாது. இங்க வேலை பாக்குறவ அப்படின்னு நினைச்சிட்டு அவளை அனுப்பிச்சு வச்சிடறான். அவளும் இதை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த ரூம்குள்ள நுழைஞ்சிடறா. மேல் கெட்ட போட்டுக்கிறா, அப்பதான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு போய் எப்படியோ அந்த அம்புக்குரியை கண்டுபிடிச்சு எடுத்துடறா. அந்த சொசைட்டியோட ஒரு ஆளு அந்த அம்புக்குரியை பிரின்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அதை திறந்து பார்க்கும்போது அங்க அது இருக்காது. அவன் சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்கிருந்து லில்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. அப்போ இவதான் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்க எல்லாரையும் அவளை கொண்டுட்டு அதை எடுத்துட்டு வர சொல்றதுக்காக அனுப்புவான். ஆனா லில்லி ரொம்பவே ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. ஒரு ஏணியில நின்றுட்டு இருப்பா, அதுல இருந்து ஜன்னல் வழியா வெளியே போயிருவா. இது பிரின்ஸ் யூஸ் பண்ணி நீ அந்த அம்புக்குறியை என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு கேட்பான். இவளும் அந்த பாக்ஸை தூக்கி போடுவா வேற வழி இல்லாம. கீழே ஒரு பஸ் வரும், அதுல குதிச்சு எப்படியோ லில்லியே எஸ்கேப் ஆயிருவா. பிரின்ஸ் போய் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த அம்புக்குறி இருக்காது. இதுக்கப்புறம் அந்த சொசைட்டில இருந்தவன் லில்லி யாருங்கிறத பத்தி பிரின்ஸ் கிட்ட சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்கு போறதுக்கான மேப்பும் அவங்க கிட்டதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளை ஃபாலோ பண்றதுக்கு முடிவு பண்ணுவான். இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணி இங்க வந்தோம்னா ஒரு கப்பல்ல இவங்க எல்லாம் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. இவனோட பேரு பிராங்க். இவன் தான் அந்த கப்பலை ஓட்டிட்டு இருப்பான். இது ஃபுல்லாவே சபிக்கப்பட்ட இடம், அதனாலதான் இப்படி இருக்கு. இதுல இருந்து உங்களை என்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும். அப்படி காப்பாத்தணும்னா எக்ஸ்ட்ரா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட இருந்தும் காசு வாங்குவான். ஆனா உண்மையிலே இது எல்லாமே இவனோட செட்டப் தான். காசுக்காக இவனே இது மாதிரி செட்டப் பண்ணி பண்ணுவான். லில்லி காட்டுக்குள்ள போறதுக்காக ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அந்த இடத்தோட இன்சார்ஜான நைலோவை பார்த்து பேசணும், அப்பதான் நமக்கு கப்பல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்ல அதுக்கு போறதுக்கான வழி மேப் என்கிட்ட இருக்கு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வெளியே நின்று பேசிட்டு இருப்பா. நீங்க எனக்கு போறதுக்கான கப்பல் மட்டும் கொடுத்தா போதும், அந்த வழி என்கிட்ட இருக்கு, அதனால இதை வச்சு நான் கண்டிப்பா அங்க போயிருவேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. இருந்தாலும் பிராங்க் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். இந்த மேப் எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி பிராங்க் கேட்பான். இதை 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வச்சிருந்தான், அதுக்கப்புறம் இந்த மேப் எங்க அப்பா கிட்ட இருந்தது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டு பிராங்க் சிரிச்சிட்டு இருப்பான். ரொம்ப நேரமா பிராங்க் அந்த பெட்டியை திறக்க ட்ரை பண்ணுவான், ஆனா அவளால முடியாது. அப்பதான் அவ கேப்பா, உங்க இடம் தானே அப்படின்னு, இல்ல சாவி தொலைஞ்சு போச்சு அப்படின்றவான். அவ எப்படியோ அதை திறந்து கொடுத்துருவா. அதுக்கப்புறம் பிராங்க் அந்த இடத்துக்கு போறது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா நைலோ அந்த இடத்துக்கு வந்துருவான். நான் தான் நைலோ அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதுதான் இவன் ஏமாத்துக்காரன் அப்படின்றத லில்லி புரிஞ்சுப்பா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் பிராங்க் அவளோட கழுத்துல அந்த அம்புக்குறி இருக்கிறத நோட் பண்ணுவான். இதுக்கப்புறம் உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு லில்லி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாப்பா. ஆனா பிராங்க் அவளை விட மாட்டான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு புலி வந்துடும்.
அந்த புலி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிக்குது. பிராங்க் தான் அதை எதிர்த்து போராடி அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறோம். இதை பார்த்துட்டு லில்லி பிராங்கோட டிராவல் பண்றதுக்கு ஒத்துக்கிறோம். அவ சொன்ன மாதிரியே நிறைய பணமும் கொடுக்கறோம். இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பும் போது ஒரு பிரச்சனை வந்துருச்சு. லில்லியே யாரோ கடத்திட்டு போறாங்க. ஆனா எப்படியும் அவ போட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் அங்கிருந்து போட்டை எடுத்துடுறான். ஏன்னா அந்த கடத்தல்காரங்க போட்டுக்கும் வந்துட்டாங்கன்னா இவங்களால தப்பிக்க முடியாது. அதனால அவங்க கிளம்புறாங்க. எப்படியோ லில்லியும் அங்க வந்துடுறான். லில்லியை கடத்த ட்ரை பண்ணது இந்த பிரின்ஸ் தான். சப்மரைன்ல இருந்து இவன் அவங்கள தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான். பிரின்ஸ் பிராங்கோட போட்டை தாக்க ஆரம்பிப்பான். ஆனா பிராங்க் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு அவங்க அனுப்புன அந்த வெடிகுண்டை வச்சே மற்ற எல்லா போட்ஸையும் அழிச்சிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லில்லி அங்கே இருக்கிற கிரியேச்சர் அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவா. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வீடியோ எடுத்துட்டு இருப்பா. இவங்க போயிட்டு இருக்கும்போது அங்கே ரெண்டு பாதை வரும். அதுல டேஞ்சரஸான வழியை தான் லில்லி சொல்லுவா. இந்த வழியில போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பிராங்க் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அதில் ஆபத்து நிறையா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் வேற வழி கிடையாது. லில்லி காசு கொடுத்துருக்கா, அதனால அவ சொல்றத தான் கேட்டாகணும். அந்த ஆபத்தான வழியில இவங்க டிராவல் பண்றாங்க. நைட் ஆயிருது, அதனால இவங்க போட்டை நிறுத்திட்டு அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த புலி அங்க வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. அப்போ பிராங்க் அதை கண்ட்ரோல் பண்றான். இப்பதான் லில்லிக்கு ஒரு விஷயம் புரியுது, இது பிராங்கோட பெட் அப்படின்னு. நீ எங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவ ரொம்ப கோவப்பட்டு இருப்பா. இவங்க இப்படி பேசிட்டு டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு அந்த பிரின்ஸ் சபிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல அங்கீரோ அவனோட மற்ற வீரர்களும் அவங்களுக்கு நதியில இருந்து எடுத்துட்டு வந்த தண்ணிய கொடுப்பான். அதனால அவங்க உயிர் பெறுவாங்க. அந்த தண்ணியை கொடுத்தோன்னா அகீரோ சுத்தி ரெண்டு பாம்போட தலை மட்டும் வரும். அப்பதான் இவன் அதுங்க கிட்ட ஒரு டீல் வச்சுப்பான். அந்த இடத்துக்கு போறதுக்கான அந்த அம்புக்குறி அந்த பொண்ணு கிட்ட இருக்கு, அதை நீங்க கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு நான் அந்த பூ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டீல் வச்சுப்பான். அதுக்கு அவங்களும் ஒத்துப்பாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சோன்னா இவங்க ஜேர்னியை மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்படி போகும்போது ஒரு பெரிய நீர் வீழ்ச்சியில மாட்டிக்க பார்ப்பாங்க. ஆனா அந்த நீர் வீழ்ச்சியில மாட்டாம எப்படியோ அவங்க எல்லாத்தையும் பிராங்க் காப்பாத்திடுவான். பிராங்கும் லில்லியோட அண்ணனும் போட்டுக்கு தேவையான ஃபியூவல் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் பிராங்க் லில்லியை பத்தி தெரிஞ்சுப்பான். அவளோட அப்பா சொன்ன விஷயத்த ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ இதெல்லாம் பண்றா. அது மட்டும் இல்லாம அந்த பூ கிடைச்சது அப்படின்னா நிறைய டிசீஸை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஒரு சைடு லில்லி பிராங்கோட ரூமுக்கு போய் பார்த்துட்டு இருப்பா. அந்த டைமிங்ல பிராங்கோ அங்க வந்துருவான். நீ எதையோ மறைக்கிற அப்படின்னு லில்லி சண்டை போட்டுட்டு இருப்பா, அப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு பிராங்க் சமாளிச்சிருவான். இவங்க கான்வர்சேஷனை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா சில பேர் இவங்களோட கப்பல ஹைஜாக் பண்ணிருவாங்க. அங்கிருந்து இவங்க மூணு பேத்தையுமே ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க, எப்படி வந்தீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்கதான் இந்த இடத்தோட லீடர். அப்பதான் லில்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா. அந்த அதிசய மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான மேப்பும் என்கிட்டதான் இருக்கு, அம்புக்குறியும் என்கிட்டதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. அந்த அம்புக்குறியில எழுதியிருக்கிற லாங்குவேஜ் இவங்களுக்கு தான் தெரியும், அதனால அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு இவங்க, நிலவின் கண்ணீர் தண்ணீரை கல்லாக மாற்ற வேண்டும், உடைந்த இதயத்தை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு இதுல போட்டிருக்கு அப்படின்னு படிச்சு காட்டுவாங்க. இதுக்கப்புறம் எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் லில்லி நோட் பண்ணிப்பா. நோட் பண்ணிட்டு சரி என்னையும் அண்ணனையும் மட்டும் விட்டுருங்க, இவனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. எனக்கு நீ கொடுக்க வேண்டிய பணம் என்ன இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அகீரையோட ஆளுங்க எல்லாம் அங்க வந்துருவாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தேவை அந்த அம்புக்குறி. அதை லில்லி கிட்ட இருந்து எடுக்க ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. எடுத்தும் அகீரே கிட்ட கொடுத்துருவான் ஒருத்தன். அகீரே அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவான், ஆனா பிராங்க் விடமாட்டான். மறுபடியும் அவன் கிட்ட சண்டை போட்டு எப்படியோ அந்த அம்புக்குறிய வாங்கி லில்லி கிட்ட கொடுத்துருவான். அப்படி கொடுக்கும் போது பிராங்கும் கீழே எங்கிட்ட விழுந்துருவான். அதனால லில்லியை மட்டும் இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா எப்படியாவது போயிரு, இந்த நதியை தாண்டி போயிட்ட அப்படின்னா இந்த காடே உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க அனுப்பிச்சு வைப்பாங்க. அவ அப்படி போகும்போது அங்க நிறைய பாம்பெல்லாம் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஆனா அவங்க சொன்ன மாதிரி அந்த காடு அவளை காப்பாத்திரும். அந்த ரிவரை தாண்டி இவங்களால போக முடியாது, இவங்களுக்கு அப்படி ஒரு சாபம் இருக்கும். இவங்களுக்கு அந்த அம்புக்குறி கிடைக்கல, ஆனா அவங்க எங்க போறாங்க அப்படின்றத பத்தி தெரியும். அதனால தேனீகளை அனுப்பிச்சு பிரின்ஸ் கிட்ட சொல்ல சொல்றாங்க. ஒரு சைடு லில்லி வந்துட்டு இருக்கும் போது பிராங்க் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றத பாத்துருவா. ஆனா அவனுக்கு பின்னாடி பெரிய ஒரு அம்பு குத்தி இருக்கும். அம்பு குத்தி இவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்து உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கேட்கும் போதுதான் இவன் உண்மையை சொல்லுவான். நானும் அந்த மாதிரி சபிக்கப்பட்டவங்கல ஒருத்தன் தான் அப்படின்றத சொல்லுவான். இதை கேட்டு லில்லி இன்னமுமே ஷாக் ஆயிருவா. ஃபர்ஸ்ட் அந்த அம்பை எடுத்து அவனை காப்பாத்துவா. இதை பார்த்து அவங்க அண்ணன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த தேனி மனுஷன் அனுப்பிச்ச தேனிகள் எல்லாமே பிரின்ஸ் இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடும். வந்து அவங்க எங்க போறாங்க அப்படின்ற லொகேஷனையும் காட்டி கொடுக்கும். இதுங்க சொல்றத கேட்டு கரெக்டா அந்த வழியிலேயே போங்க அப்படின்னு பிரின்ஸ் சொல்லிட்டு இருப்பான். லில்லியும் பிராங்கோ டிராவல் பண்ணும்போது லில்லி பிராங்க பத்தி கேட்பா, 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு. அப்பதான் பிராங்க் அதை சொல்ல ஆரம்பிப்பான். அகீரையும் பிராங்கும் நல்ல
பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அங்கே இருந்த பழங்குடியினரோட பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும். அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மேஜிக்கல் ட்ரீலேருந்து ஃப்ளார் எடுக்கணும் அப்படின்னு அங்கிரி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பான். அங்கே போகிறதுக்கான வழியையும் அவன் தான் வரைஞ்சிருப்பான். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவன் ஏமாத்திருக்கான் அப்படின்றது ஃப்ராங்குக்கு தெரிய வரும். இது பெரிய தப்பு அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பழங்குடியினரோட ஹெட்டை அவன் அழிச்சிருவான். அப்போ தான் அவன் இவங்க எல்லாத்துக்கும் சாபம் கொடுப்பான், இந்த நதியை விட்டு இவங்க யாரும் தாண்டக்கூடாது அப்படின்னு. அதனால அங்கே இருந்த ஒரு கேவில் இவங்க எல்லாருமே மாட்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கல்லாகவும் மாறிடுவாங்க. அகிரை எதிர்த்து சண்டை போட்டதுனால நான் அந்த கேவுக்குள்ளே போகலை, ஆனால் இந்த நதியை விட்டு வேற எங்கேயும் என்னால் வெளியில் போக முடியாது அப்படின்றத சொல்கிறான். அதனால இங்கே இருந்துட்டே அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவன் பண்ணிக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் இருக்கிற பிளேஸை கண்டுபிடிச்சி எப்படியாவது அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து இது எல்லாத்தையும் மாற்றிடலான்னு ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனால் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் டூரிஸ்ட் மாதிரி வச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் லில்லியோட அண்ணன் தனியா ஒரு போட்ல வந்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டா பிரின்ஸ் கிட்ட மாட்டிப்பான். சிவனை வச்சு அவங்க போற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இவனை கூட்டிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவனும் கரெக்டா எந்த லொகேஷன் அப்படின்றத காட்டி கொடுத்துருவான். பிரின்ஸ் அங்க இருக்கிற தேனிகள் கிட்ட லொகேஷனை சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான். அங்க கட் பண்ணோம்னா லில்லி அந்த ஃபிளார் உனக்கு கிடைச்சா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. மிச்சம் இருக்கிற என்னோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். பொழுது விடிஞ்சு பார்க்கும்போது ஒரு வழியா இவங்க அந்த பிளேஸ்க்கு வந்துருவாங்க. பிராங்க் தண்ணிக்குள்ள குதிச்சு போய் பார்ப்பான். அங்க லிவர்லாம் இருக்கும், ஆனா இவனுக்கு எப்படி ஆன் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. இது உனக்கு தான் தெரியும் அப்படின்னு லில்லியை வந்து பண்ண சொல்லுவான். ஆனா லில்லிக்கு தண்ணினாலே ரொம்பவே பயம். இப்போ வேற வழியே கிடையாது, லில்லி இதை பண்ணிதான் ஆகணும். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போறாங்க. லில்லி லிவரை எப்படியோ ஆன் பண்றா. ஒரு சைடு பிராங்க பிரானா ஃபுல்லா சூழ்ந்துருச்சு. லில்லி இதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அவளால வெளியில வர முடியல. ஆனா அங்க இருந்த தண்ணி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே ஆகல. எந்திரிச்சு இவங்க பார்க்கும்போது ஒரு வழியா நம்ம இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு பிரின்ஸும் வந்துடுறான். லில்லியோட அண்ணனை வச்சுதான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. லில்லி கிட்ட இருந்து அந்த அம்புக்குரிய பிரின்ஸ் வாங்கிப்பான், ஏன்னா நீங்க ஏதாவது ஏமாத்த சான்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்தே அந்த குகைக்குள்ள போறாங்க. அந்த மரத்தையும் பாக்குறாங்க. இப்போ இந்த மரத்துல எப்படி பூ பூக்க வைக்கிறது அப்படின்றது உனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால நீ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு லில்லி அந்த மாதிரி நான் பண்ணா எனக்கு அதுல இருந்து ஒரு பூ மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுப்பா. அந்த டீலை ஒத்துக்கிட்டு பிராங்க் போய் ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்பதான் பிரின்ஸ் இது நீ போனாதான் நடக்கும் அப்படிங்கிறான். அவளும் வேற வழி இல்லாம வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அந்த அம்புக்குறியை அங்க பிளேஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. உடைந்த இதயத்தை சரி செய்ய வேண்டும்னு அவங்க க்ளூ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அதை பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணா உள்ள ஏதோ மேஜிக்கல் ஸ்டோன் இருக்கு, அதை அங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த ட்ரீ செம்மையா க்ளோ ஆகுது. அந்த மரம் ஃபுல்லாவே பூ பூத்துருச்சு. இந்த டைமிங்ல லில்லி பிராங்க ஷூட் பண்ணிடுறா. இதெல்லாமே அவளோட பிளான் தான், ஏன்னா எப்படியும் அவன் சாக மாட்டான்னு தெரியும். அதனால கீழே இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனோட அண்ணனை காப்பாத்திரலாம். அதுக்காக பிளான் பண்ணி ஷூட் பண்ணிருப்பா. மேல லில்லி பிரின்ஸை மட்டும்தான் சமாளிக்கணும், அதனால எப்படியோ அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பூ எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அதனால எப்படியோ ஓடி போய் லாஸ்டா ஒரு பெடலை எடுத்துடுறான். நான் கரெக்டா பிரின்ஸும் வந்துடுறான், நீ இதை கொடுக்கல அப்படின்னா உன்னை கொன்றுவேன், இதனால யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் மிரட்டிட்டு இருக்கான். அவ அந்த பூல இருந்து ஒரு பெடலை கீழே விட்டுறா, ஒன்ன மட்டும் கையில வச்சிருக்கா. அதை எப்படியோ பிராங்க் பிடிச்சிடறான். இப்போ மேல அந்த விழுதுகள்லயே பிரின்ஸ் மாட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் அகியூரி ஆளுங்களை எல்லாம் ஏமாத்திட்டான், அதனால அவங்களே அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்ததா லில்லி கிட்ட வருவாங்க. அப்ப அந்த ஃபிளார் பெடலை காமிச்சு அவங்களை நம்ம பக்கம் திசை திருப்பலாம் அப்படின்னு பிராங்க் இதெல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருப்பான். லில்லி எப்படியோ கீழே வந்துருவா. லில்லியையும் அவங்களோட அண்ணனையும் மட்டும் காப்பாத்திட்டு இந்த கப்பலை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பிளான் பண்ணுவான். ஏன்னா அந்த கப்பல்ல தான் அகியூரி அவங்களோட ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஃபிளாரோட பெடலை அவன் கேட்பான், ஆனா அது அவங்க கிட்ட இருக்காது. லில்லியோட அண்ணன் கிட்ட கொடுத்து வச்சிருப்பான். பிராங்க் பிளான் பண்ண மாதிரியே அந்த கப்பலை மொத்தமா அழிச்சிருவான். இதனால நதி எதுவுமே உள்ள வர முடியாது. அதனால எல்லாமே மறுபடியும் கல்லா மாற ஆரம்பிச்சிருவாங்க, பிராங்கையும் சேர்த்து. ஆனா லில்லி பிராங்கை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவகிட்ட இருந்த ஒரே ஒரு பெடலை பிராங்க் வாயில கொடுப்பா. ஆனா எந்த மாற்றமுமே நடந்திருக்காது, இனிமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்ப பார்ப்பாங்க. அப்ப அந்த புலி மட்டும் அங்க நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா பிராங்க் அங்கிருந்து எந்திரிச்சு வந்துருவான். லில்லி பண்ணதுக்கு கிஃப்டா அந்த மரத்துல இருந்து மறுபடியும் ஒரே ஒரு பூ மட்டும் வரும். அதை எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் பிராங்க் ஒரு மனுஷனா வாழ
முடியும். அது மட்டும் இல்லாம அவன் அந்த நதியை விட்டு வெளியிலயும் போக முடியும். அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து லண்டனுக்கு போறாங்க. இதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரீஸை பத்தியோ பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தன், டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.